ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துபாதசி. மாலை 6:12 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் போராடம். காலை 9:49 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தான அதிபதியாகிய சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் அதிகரிக்கும், மன நிம்மதி மிகுதியாகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய இன்றைய நாளில் இல் வாழ்க்கையில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சவுந்தர நாயகி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசூரிய பெருமாள். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாகவே முயற்சி செய்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க அல்லது விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல் வினை தீர்க்கும் விநாயகர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் பகை விலகக்கூடிய நாளாகவும் நிலையான தொகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையர்கரசி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XU. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். புதிய கௌரவம், புதிய உத்தியோகம், புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. எழுத்துக்கள் SW. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் நல்ல குணங்கள் உருவாகும். பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால
நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். மதிப்பு மரியாதை கௌரவம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்டை எழுத்துக்கள் CU. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் உருவாகும். ஏற்கனவே முயற்சியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான காரிய பலிதம் அமையும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்டை எழுத்துக்கள் AW. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் SZ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்து பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை மிகுதியாக்கக்கூடிய இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் HX. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான பதவி கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலைதலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் LI. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபமும் க்ஷேமமும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். சிறுந்தொழிலாக உள்ளவர்களுக்கு குறுந்தொழிலும் குறுந்தொழிலில் உள்ளவர்கள் பெருந்தொழிலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PR. இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை நினைச்சாலே சொந்த காரியங்கள் நிறைவேறுது, தேவையில்லாத சொந்த பந்தங்கள் மூலமாக வரக்கூடிய தடைகள் விலகுது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. அப்படி மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக பாத யாத்திரை போகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது மீன ராசிக்கு மிகுந்த உகந்த நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. பாத யாத்திரை அப்படிங்கிறது பல ராசிகளில் உள்ளவங்க போனால் கூட மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அந்த பாத யாத்திரைக்கு உண்டான அந்த பாதங்களை மற்ற ராசிக்காரர்கள்
பார்த்தாலே போதுங்க, அவங்களுக்கு உண்டான, அதாவது அவங்க பாத யாத்திரை போகலையே அப்படிங்கிற கவலையை விட அவங்களும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது. அதனால் கண்டிப்பாக மீனராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட பாத யாத்திரை சென்று முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் பழனி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குன்றின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குமரப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் 6 அப்படிங்கிறத விட பல்வேறு இடங்களில் திருத்தலங்கள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு, பழனி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய, அதாவது பழம் நீ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பழனி என்று மருவி வந்த அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு பலமான யோகங்களையும் பக்குவமாக கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.